டாக்டர் எட்வர்டு பாச் மலர் மருந்துகள். இன்றைய தலைப்பில் சென்டாரி, ஆலிவ், ஹார்ன்பீம் ஆகிய மூன்று மலர் மருந்துகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த சென்டாரி, ஆலிவ், ஹார்ன்பீம் ஆகிய மூன்று மலர் மருந்துகளும் வீக்னஸ், அதாவது உடல் சோர்வுக்கு ஏற்றது என்றாலும், இந்த மூன்று மலர் மருந்துகளும் தனித்தன்மை வாய்ந்தவை. இவற்றை கம்பேர் செய்து நாம் அறிந்து கொள்வது நல்லது. சென்டாரி என்ற மலர் மருந்து வீக்னஸ் ஆஃப்டர் அக்யூட் இல்னஸ், ஒரு நோய் வந்த பிறகு, டெபிலிட்டேட்டிங் டிசீசஸ் என்று சொல்வார்கள். டைஃபாய்டு, மஞ்சட்காமாலை போன்ற நோய்கள் வந்த பிறகு நோயாளி நோயிலிருந்து குணம் பெற்றாலும் அவருக்கு டயர்ட்னஸ் இல்லை வீக்னஸ் ஒரு 5-6 நாட்கள் இருக்கும். நன்றாக ஓய்வெடுத்து சத்துள்ள உணவு சாப்பிட்டு அதன் பிறகே இவர் வேலைக்கு செல்ல முடியும். வீக்னஸ் ஆஃப்டர் அக்யூட் இல்னஸ், இப்படி சேர்த்து தான் படிக்கணும். வீக்னஸ்னு தனியாக படித்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியாது. வீக்னஸ் ஆஃப்டர் அக்யூட் இல்னஸ், ஒரு நோய்க்கு பிறகு வரும் பாடி டயர்டுக்கு சென்டாரி. டைஃபாய்டு, ஜாண்டிஸில் நோய் வந்து மருந்து சாப்பிட்டு சரியாக போனால் பாடி ரொம்ப டவுன் ஆகிடுறது, வீக் ஆகிடுறது, 4-5 நாள் ஆகும். ஆனால் சென்டாரி 4 மணிக்கு ஒரு தடவை 3-4 டோஸ் சாப்பிட மறுநாளே இவர் வேலைக்கு செல்ல முடியும். ஆலிவ், ஆலிவ் என்பது டயர்ட்னஸ் ஃப்ரம் ஓவர் ஒர்க், அதிக உடலுழைப்பு செய்வதால் ஏற்படும் உடல் சோர்விற்கு ஆலிவ். இப்போ வித்தியாசம் புரியறதா? சென்டாரி ஒரு நோய்க்கு பிறகு ஏற்படும் வீக்னஸ், முக்கியமாக எந்தெந்த நோய்களுக்கு அப்புறம் நிச்சயமாக நோயாளிக்கு டயர்ட்னஸ் வரும் என்றால், உதாரணம் டைஃபாய்டு, ஜாண்டிஸ், இவைகளுக்கு பிறகு வரும் உடல் சோர்விற்கு சென்டாரி. ஆலிவ் என்பது அதிக உடல் உழைப்பினால் வருவது. நல்ல உதாரணம், ஒரு சராசரி இந்திய பெண்மணி இவள் ஆஃபீஸுக்கும் போகிறாள் என்றால், காலையில் எழுந்து அறக்க பறக்க சமையல் செய்து குழந்தைகளை பள்ளிக்கு ரெடி செய்து கணவனுக்கும் சாப்பாடு போட்டு அவனை ஆஃபீஸுக்கு அனுப்பிவிட்டு இவள் அறக்க பறக்க ஆஃபீஸ் போக வேண்டும். ஆஃபீஸ் வந்தவுடன் பாத்திரம் தேய்த்தல், மாமனார் மாமியாரை கவனித்தல், சதா ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் வேலை செய்கிறார். கணவன் என்ன, சமையலறையில் வந்து காய்கறி நடுக்கி கொடுப்பானா? இல்லை, அவர் பேப்பர் படிச்சுட்டு பாரு, இத்தை கொண்டா அத்தை கொண்டா பாரு, சாத்த போட்டு பாரு, சாப்பிட்டு போவார். சாயங்காலம் வந்தவுடனே இவர் பாத்திரம் தேய்க்க மாட்டார், இந்த லேடி தான் எல்லாம் செய்யணும். ஸோ எம்ப்ளாய்டு இந்தியன் ஹவுஸ் ஒய்ஃப் ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் வேலை செய்யும் இந்த பெண்மணிக்கு டயர்ட்னஸ் ஏற்பட்டால் ஆலிவ். வேறு சில உதாரணங்களை பார்ப்போம். உடல் உழைப்பு அதிகம் செய்பவர்கள், சைக்கிள் ரேஸு, போட் ரேஸு, கார் ரேஸ் இல்லை, கார் ரேஸ், மோட்டார் சைக்கிள் ரேஸ், கிளமட்டிஸ் என்ற மருந்து. இன்று நாம் சென்டாரி, ஆலிவ், ஹார்ன்பீம் ஆகிய மூன்று மருந்துகள் பற்றி தெரிந்து கொள்வோம்.